قل جاء الحق وزهق الباطل، إن الباطل كان زهوقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நாளைய தினம் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை எதிர்நோக்கியிருக்கின்றோம். இந்த தினத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றிய ஒரு விளக்கத்தை இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அரபான் நோன்பை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹாக்கு சுபஹானத்தல்லா நம் அனைவருக்கும் அந்த நோன்புக்குரிய கூலியை தந்தரல வேண்டும். ஒரு சிலர் உள்நாட்டுப்புறை அடிப்படையிலே இன்றைக்கு அரஃபா நோன்பை நோற்றுவிட்டு, என்றால் உள்நாட்டுப்புறை அடிப்படையிலே பிறை பத்திலே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய நாட்டுப்புறைப்படிதான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று பத்துவா கொடுத்தாலும், அரஃபா நோன்பு என்பது இடத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதனால் ஹாஜிகள் அரஃபாவிலே தரிபடக்கூடிய தினத்தில் இந்நோன்பை நோற்றுவிட்டு ஒரு நாள் இடைவெளி விட்டுவிட்டு மறுநாள் நோன்பு வையுங்கள் என்ற சில உலமாக்களுடைய பத்துவாக்களின் அடிப்படையில் ஒரு சிலர் இன்றைக்கு நோன்பை வைத்துவிட்டு நாளை மறுதினமும் பெருநாள் கொண்டாட இருக்கின்றார்கள். எது என்னவோ இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு மசாயில். ஒரு சிலர் நாளைக்கும் பெருநாள் எடுக்கின்றார்கள், ஒரு சிலர் நாளை மறுதினமும் பெருநாள் எடுக்கின்றார்கள். அது அவர்களுடைய இஜ்திஹாத் ஹதீதுகளை வைத்து அவர்கள் புரிந்து கொண்ட அல்லது அவர்கள் நம்பக்கூடிய ஆலிம்கள் சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் செய்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா இரண்டு பேருக்கும் கூலியை கொடுக்கின்றான். இந்த தினங்களிலே பெருநாள் கொண்டாடக்கூடிய நாம் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை நாங்கள் பார்த்தால், முதலிலே இந்த பெருநாள் தினம் என்பதை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நபி வழிக்கு உடன்பட்டு எல்லா ஊர் மக்களும் ஒன்று கூடி ஒரு திறந்த வெளியிலே தொழுது அந்த பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு கவலையிலே நாம் இருக்கின்றோம். எல்லா மக்களும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட மூன்றாவது வருடத்திலே திறந்த வெளியிலே கிரவுண்டிலே பெருநாள் தொழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த COVID-19 என்கிற இந்த கொரோனா வைரஸ் காரணமாக அந்த தடை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் 100 பேருக்கு மேல் ஒன்று கூட வேண்டாம் என்று, அல்லது ஒரு சில பகுதிகளில் 200 பேருக்கு மேலே ஒன்று கூட வேண்டாம் என்று ஒன்று கூடலுக்கு அனுமதியும் இருக்கிறது. என்றால் ஜனாசா வீடுகளுக்கு 200 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக 100 பேர் அல்லது 200 பேர் நாங்கள் ஒன்று கூடி ஒரு இடத்திலே பெருநாள் ஹொத்துபா தொழுவதற்கு நமக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார உத்தியோகத்தர்களால் அனுமதி வழங்கப்பட்டதுக்குனுங்க, நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு 10 குடும்பங்கள் ஒரு 20 குடும்பங்கள் சேர்ந்து இந்த பெருநாள் தொழுகையை தொழுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் ஓரளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக பெருநாள் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது ஒரு 10, 20, 25 குடும்பங்கள் சேர்ந்து தொழுகிற அளவுக்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழுகை நடத்துவதற்கு தகுதியான ஒரு ஆலிமோ அல்லது நன்றாக குர்ஆன் ஓத தெரிந்த ஒருவரோ நாம் இந்த பெருநாள் தொழுகையை நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்து ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும் நாங்கள் நின்று கொண்டு இந்த பெருநாள் தொழுகையை தொழலாம். பெருநாள் தொழுகையை நாம் சுருக்கமாக சொல்கிறேன். சுபகு தொழுவதற்கு பின்னால் எந்த ஒரு சுன்னத்து தொழுகையும் இல்லை. பெருநாள் தொழுவதற்காக விரிக்கப்பட்ட அந்த விரிப்பிலே கட்டடங்களுக்குள்ளே செய்யாமல் நம்முடைய வீட்டு வாசல்களிலே திறந்த வெளியிலே நாங்கள் இந்த தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும். எனவே நமக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப சுகாதார திணைக்களத்தினர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப அந்த இடத்தில் எத்தனை பேர் நிற்கலாமோ அத்தனை பேர் நின்று கொண்டு நாங்கள் தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை ஆரம்பிக்கப்படும் வரை நாங்கள் தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தக்பீர் சொல்லி இமாம் தொழுகையை ஆரம்பித்து விடுவாராக இருந்தால் அவர் 2 ரகாத்து தொழுகை நடத்துவார். முதலாவது தக்பீரிலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மீண்டும் 7 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர் தக்பீர்களை சொல்லுவார். மௌமும்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். அதுக்கு பிறகு அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, அதுக்கு பிறகு அவர் சப்பிஹிஸ்மி ரப்பிக்கல் ஆலா சூரத்துல் ஆலாவை ஓதி வளமையாக ருக்கு சுஜூதி செய்து 2வது தக்பீருக்கு வருவார். 2வது தக்பீருக்கு வந்து 5 தடவை அல்லாஹு அக்பர் சொல்வார். அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, அதுக்கு பிறகு அவர் சூரா அல் காஷியாவை ஓதுவார். அந்த சூரா அல் காஷியாவை ஓதி இன்னொரு அடுத்த ரக்காத்துக்கு போய்
அடுத்த சுஜூதுக்கு போய் அப்படியே அவர் சலாம் கொடுத்து கொள்வார். குறிப்பாக இந்த இரண்டு சூராக்களும் மனனம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு மனனம் இருக்கக்கூடிய சூராக்களை ஓதலாம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவர் எழுந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்ய முடியுமாக இருந்தால் ஒரு உபதேசம் செய்வார். ஏன் ஒரு சின்னொரு ஹதீதை சொல்லலாம், ஒரு குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்த்து நாலு நல்ல உபதேசங்களை செய்யலாம். இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன, பெருநாள் தினம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு தர்மம் செய்யலாமோ அவ்வளவு தர்மம் செய்யுங்கள். குறிப்பாக சாதாரண நாட்களிலேயே பெருநாள் தினத்தில் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதைத்தான் வலியுறுத்தி பயான் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே காண்கின்றோம். அதிலேயும் இந்த ஆண்டு இந்த நிலைமையில் இந்த தர்மம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. உலகியா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் பெருநாள் தினத்திலே தொழுகையை நடத்திவிட்டு உலகியா கொடுப்பார்கள். உலகியா கொடுத்த மாமிசங்களை ஏழைகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். உலகியா கொடுக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு தர்மங்களை செய்வது இந்த பெருநாள் தினத்தின் ஒரு மகிழ்ச்சியாகும். இந்த பெருநாள் தினங்களிலே வீண் விரயங்களிலே ஈடுபடாமடுறது, வீண் விரயங்கள் அல்லது தேவையில்லாத கூத்துக்கள் அதாவது பட்டாசு வெடிப்பது போன்ற விஷயங்களே நம்முடைய காசுகளை வீண் விரயம் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கும் அது டிஸ்டர்ப், நம்முடைய காசும் அதிலே கரியாகிறது. ஒன்றுமில்லை, ஒரு சத்தமும் நெருப்பும் நம்முடைய காசு கரியாகி விடுகிறது. தயவு செஞ்சு இந்த பட்டாசுகளை கொளுத்த வேண்டாம். அதனுடைய கம்பெனிகள் எங்கேயோ ஒரு இடத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை சுருட்டி எடுத்து யாருக்கோ உதவி செய்கின்றார்கள் என்றும் ஒரு கதை இருக்கிறது. எனவே தயவு செய்து பட்டாசுகளை கொளுத்த வேண்டாம். சாப்பிடக்கூடிய நாள், நன்றாக குடிக்கக்கூடிய நாள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள், அந்த ஹலாலான சந்தோஷங்களை நாம் பேசுவோம். அந்த காலங்களிலே அதிகம் தக்பீர்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். குறிப்பாக பெருநாள் தினங்களிலே பல பேர் தொழுகையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தொழுது விட்டால் போதும், பெருநாள் தொழுகை முடிந்து விட்டால் போதும், இனிமேல் அந்த நாளெல்லாம் என்ஜாய் தான். லொஹர் இல்லை, அசர் இல்லை, மஹரிப் இல்லை, இஷா இல்லை, அடுத்த நாள் சுபஹுக்கு ரொம்ப தூக்கம், காலையில் எழும்புறாங்க, இப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரே, தொழுகை என்பது நேரம் குறித்த ஒரு கடமை. ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே முத முதலில் விசாரிக்கப்படுறது அந்த தொழுகையை பற்றி. எனவே தொழுகையை கடைபிடியுங்கள், தக்பீர்களை அதிகம் சொல்லுங்கள், தர்மங்களை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பெருநாள் தினத்தை ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய பெருநாள் அரஃபா நோன்பையும் நோற்று பெருநாள் தினத்தையும் கொண்டாடக்கூடிய அனைத்து சகோதர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.